சீக்கிரம் ஓடிவாங்க ஓடிவாங்க, அம்மா வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. அப்பாடி இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஹே, நீங்க எப்படி இந்த டைம்ல? ஓ தேங்க் காட், நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்க பிரியாவை உங்களுக்கு தெரியுமா? நல்ல டைமுக்கு வந்துட்டீங்க. ஹலோ பிரியா. ஆ லக்கி, சொல்லு. நாங்க கரெக்ட் டைமுக்கு வந்துருவோம், நீங்க அங்க ரெடியா இருங்க சரியா? ஓகே பாய். அவங்க லவ் பண்றாங்களா? அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலானா? நீங்க சோஷியல் அவேர்னஸ் மட்டும் இல்லாம லவ் அபஸ் கூட டீல் பண்ணுவீங்களா? அது சோஷியல் வர்க். இது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக. உள்ள போங்க, இப்பவே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ். சாரி டி, வண்டி எதுவுமே அனுப்ப முடியல. நீ அனுப்பி வைக்கல? இல்ல லக்கி. அப்போ சிவா என்னமோ டி, எனக்கு தெரியாது. சாரிங்க, பிரியா அனுப்பினான் நினைச்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். முன்னாடி சொல்லிருக்கலாம்லங்க. அந்த சான்ஸ் தான் நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லையே. சரி, அங்க கல்யாணத்துக்கு லேட் ஆகுது, கிளம்பலாம். சரி. தாத்தா, எங்க அப்பா எங்க இருக்காரு? உயிரோட இருந்தா உயிரோட காமிச்சிரு, போயிட்டார்னா தேகத்தையாவது காட்டு தாத்தா. ஐயர் கிட்ட சொன்னா நீயும் அரை ஆயுசோட தான் பிறந்தன்னு, நீ கூட செத்து போயிடுவேன்னு சொன்னான்டா. 24 வருஷம் ரொம்ப கஷ்டமான ருத்ர தவத்தை எல்லாம் பண்ணி ருத்ர சக்திகளை எல்லாம் சம்பாதிக்க போயிருக்காண்டா. சம்பாதிக்கிறதுக்கு காட்டுக்கு போயிருக்காண்டா. பிணங்களோட பூஜை எல்லாம் பண்ணி ஆத்மாக்களை அவன் கட்டுப்படுத்தி அதுங்களை வச்சு சக்திகளை சம்பாதிக்க போய் உங்க அப்பா சரியா 24 வருஷங்கள் ஆயிருக்கு. அப்படி 24 வருஷத்துக்கு முன்னாடி சகஸ்திர துஷ்ட சக்திகளை சாதிக்க போன உங்க அப்பா இப்ப வரைக்கும் தவத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அவனோட உயிரை பணயமா வச்சு உன் உயிரை காப்பாத்த அவன் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த உன்னோட அப்பங்கிட்ட நாம போய் சேரலாண்டா, போலாண்டா, கிளம்புடா. டேய், சொல்றத கேளுடா. நான் இந்த மண்ணை விட்டு போறதுக்கு முன்னாடியே உன்னை நான் உங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். உன் உசுருக்கு உங்க அப்பா பாதுகாப்பா இருப்பான்டா. வா கிளம்புடா, வா போகலாண்டா, வா. சரிதா, என்னம்மா அக்காவை அப்படி எடுத்துட்டு வர? இப்பவே அக்கா 7 எடுத்து வைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு பெரியப்பா. ஏய், என்னடி சொல்ற? ஒன்றும் இல்லைம்மா, இவ ஏதோ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹே, நீ வாய் மூடி. ஜோக்கும் இல்லை, காமெடியும் இல்லை, எமோஷ்னல் சீன். இந்த சீனுக்குள்ள இன்னொரு கேரக்டர் வரணும், கூப்பிடுறேன் இருங்க. மாமா, மாமா, இவ்வளவு வச்சுக்கிட்டு மாமா. ஆத்தாடி, நல்லா கோத்து விட்டுட்டான். ஐயோ, பெரியப்பா, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, லவ்வர்ஸ். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். நீங்க ஒத்துக்கிட்டா கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. பெரியப்பா பெர்மிஷன்காக மாமா ஃப்ரெண்ட் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏய், உன்ன. ஏய், நீ நிறுத்து. லட்சுமி, என்னமா இது? உண்மையை நீ சொல்லு. அப்பா, அது சொல்லுக்கா, பயப்படாத. தங்கச்சி சொன்ன மாதிரி நாங்க லவ்வர்ஸ்லாம் இல்லப்பா. அங்கிள், எனக்கு லக்கினா ரொம்ப பிடிக்கும். அவ கேரக்டர் அதை விட ரொம்ப பிடிக்கும். யாருக்காவது உதவின்னு வந்துட்டா அவ முதல்ல நிப்பா.
அங்கதான் அவகிட்ட நான் விழுந்துட்டேன். நீங்க சரிங்கண்ணா, ரொம்ப அன்பா வச்சு பாத்துக்கிறேன். அங்கிள் நீங்க வேணான்னா கோயில் கட்டி காலம் முழுக்க பூஜிப்பேன். இது உங்க பொண்ணு மேல இருக்கிற காதல் மட்டும் இல்ல அங்கிள், எனக்கு உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை கூட. உங்க காதல்ல ஒரு நேர்மை இருக்கு, உங்க பேச்சுல ஒரு உண்மை இருக்கு. சரி சரி, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அப்புறமா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். என்னப்பா ஆண்டி? பாம்பு? அதுவா? அது எங்க வீட்டு குலதெய்வம்ப்பா, ஒண்ணும் பண்ணாது. வாங்க ஆண்டி. இதே பாம்பா நான் லக்கிய பாக்குறதுக்கு முன்னாடி பார்த்தேன் ஆண்டி. ஓஹோ, அப்ப அந்த அம்மா தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. வாங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம். தேவையான அந்த விசேஷ ஜாதக பொண்ணு எங்கயோ பக்கத்துல இருக்கா, வாசனை தெரியுது. எங்க இருக்கடி? ஏய், எங்கடி போற? எங்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. சகல சக்திகளையும் கரைச்சு குடிச்சிருக்கிறன்னா உன்னை விடமாட்டேன், விடவே மாட்டேன். என் ஆசைய நான் நிறைவேற்றிக்க வேண்டி. சுவாமி, அவங்க கஷ்டத்தை பாத்தீங்களா? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க நீங்க? நீ பேசிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அது இல்ல சுவாமி, அவங்க பேசுனதை கேட்டீங்களா நீங்க? நம்ம கொடுக்கிற குழந்தைங்கல்ல, என்ன பார்த்துப்பாங்களா அவங்க? நானும் அதை கேட்டேன் தேவி, ஆனால் எது நடக்க இருக்குமோ அதுதானே நடக்கும். நம்ம கருணை கொடுத்தாலும் நடக்கிறது தான் நடக்குமா சுவாமி? ஆமாம் தேவி. என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும் சுவாமி. அவங்க கவலைய பார்க்கும்போது அவங்க பொண்ணா பிறந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் நடக்க வேண்டியது என்றால் நடந்துடும். அதானே நீங்க சொல்ல வருது? எதுனாலும் சரி, நான் அவங்க பசங்களா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் அவர்களுக்கு குழந்தையாகத்தான் வாழ வேண்டும். இப்படியே தாயை போல இல்லை. அதன சுவாமி நானும் சொல்றது. அந்த பெண்ணின் வாழ்க்கையை இந்த அம்மா நிர்ணயிக்க முடியாதல்லவா? அம்மா அம்மாதான், குழந்தை குழந்தைதான். அப்படி என்றால் நடக்க வேண்டியதுதானே நடக்கும். சுவாமி, உங்க பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரியுதே. வித்தியாசங்கள் இருக்கு தேவி. ஒரு நாள் நடக்க வேண்டியது நடந்ததினால் இன்று நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். குழந்தையாய் பிறப்பாய் என்று கூறினாய் அல்லவா? ததாஸ்து. மறுபடியும் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா? இல்லைங்க, இந்த வாட்டி பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்.
சுகுணா. என்னாச்சுமா? பதட்டப்படாதீங்க, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளையா? ஸ்ரீலக்ஷ்மின்னு பேர் வைங்க. உங்க வீட்டு பேரை அந்த பொண்ணு காப்பாத்தும். எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்க தாயி, உன்னை மறக்கவே முடியாதுமா. வரேன். அந்த பார்வதி தேவி மாதிரி வந்து காப்பாத்தினம்மா. லட்சுமி நாராயண ஸ்வரூப தேவதாப்யா நமஹ. அம்மா, இந்த அரிசி மேல உங்க குழந்தை பேர் எழுதுங்க. ஜாதகம் அற்புதமா இருக்கு. சாட்சாத் பார்வதி தேவியே உங்களுக்கு மகளா வந்து பிறந்திருக்கா. ஆனா ஆனானா என்ன செய்யறேன்? பொண்ணு ஜாதகம் கன்னி வயசு வர வரைக்கும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன இதை சொல்றீங்க? ஜாதகம் தெரியலன்னு சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க, குழந்தை பார்வதி தேவியோட அம்சம். சில அற்புதங்கள்லாம் வெளியே தெரியாது, பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும். ஆமா ஆமா, சுயமா அந்த பார்வதி பரமேஸ்வரனோட அனுகிரகத்தோட பிறந்திருக்கா இந்த தங்க கட்டி. இனிமேல் ராமையா சுகுணா அம்மாவோட வீட்டுல எல்லா நாளும் பெரிய அற்புதம் தான். கோவிந்தையா, நீங்க எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீங்களே இந்த வார்த்தை சொல்லிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பூஜை பண்ணதுக்கு அப்புறமா சுயமா அந்த பார்வதி தேவியே எங்க வீட்டுல ஸ்ரீலக்ஷ்மியா பிறந்திருக்கா. எல்லாம் அம்மன் கருணையே. ஐயரே, இனி நீங்க பண்றத பண்ணுங்க. என்னமா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லங்க. என்னமா ஒண்ணு இல்லன்னு சொல்ற? உன் மனசுல இருக்கிற கஷ்டம் கண்ணுல தெளிவா தெரியுதேமா. நம்ம கர்ணனையோட பொண்ணு பத்மா இருக்காளங்க, புஷ்பவதி ஆயிட்டாங்க. அப்படியா? அந்த பொண்ணு நம்ம பொண்ணை விட 6 மாசம் சின்னவங்க. இன்னும் நம்ம பொண்ணு புஷ்பவதியா ஆகலைங்களே. சுனா, கண்டதையும் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கம்மா. நமக்கு எப்போ என்ன செய்யணும்னு அந்த சிவையாவுக்கு தெரியாதா? சிவன் அருள் இல்லாம எறும்பு கூட கடிக்காது. நீ கண்டதையும் யோசிக்காத சுனா. சரிங்க. பார்த்தாயா பார்வதி? நம்மள மட்டும்தானே சுவாமி. எவ்வளவு பக்தியாக பூஜை செய்கிறார்களோ. எனக்கும் ஆசையா இருக்கு சுவாமி. என்ன கூறினாலும் அந்த குழந்தை உன் குழந்தை அல்லவா? என் பாப்பா உங்க பாப்பா இல்லையா சுவாமி? ரொம்ப மகிழ்ச்சியா வளர்ந்து கொண்டு பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கும் சந்தோஷமா இருக்கு சுவாமி.